மகனே, ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை துதிப்பதற்கு ஆலயம் ஒன்றினை எழுப்ப உடனே வழி செய்வாயாக. நீ மோர வைக்க போக வேண்டாமா, எனக்கு வேற வேலையே இல்லையா? நான் தயிர் கடையிறம்மா, நீ எனக்கு பொம்மை எடுத்து கொடுமா என்றா. இன்னைக்கு எவன் சோறு போட போறானோ? ராசா, தம்பி ராசா, நான்டா கண்டா மோர் வியாபாரத்துக்கு போகலையா? அப்புறமா போவேன். ஆமா, நீ மட்டும் ஏன் என்ன சப்பானின்னு கூப்பிட மாட்டீங்க? நான் உன்னை சப்பானின்னு கூப்பிட்டா நீ என்ன சோம்பேறின்னு கூப்பிடுவட? ராசா கண்ணா. என்ன கண்ணைய? சாப்பிட்டாடா? இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல கண்ணையா. இங்க வேண்டா, கடவுளே இருக்கிறான், எனக்குன்னே காத்துட்டு இருக்கிற பாத்தியா? கவலைப்படாத, ரெண்டு பேரும் ஒன்னா கலந்து சாப்பிட்டுக்குவோம். தனியா சாப்பிட்டா சோறு உன் உடம்புல ஒட்டாது. என்னையா, எங்க வந்த? நான் என்ன சோத்துக்கா வந்தேன், சும்மா சொன்னக்கா சௌக்கியமான பார்க்க வந்தேன். பார்த்தாச்சுல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, போயிட்டு வா. போறத பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல, போற வாக்குல பயல பார்த்தேன், பார்த்த வாக்குல கொஞ்சம் பேசலாம் போல தோணுச்சு. உனக்கு பிடிக்கலையா, நான் வேணா போயிடுறேன். நான் என்ன கேக்குறேன், காயுது கொஞ்சம் பழையது போட்டா போதும். நான் ஒண்ணும் ஜாஸ்தியா கேட்கல, வெறும் மோர் சாதம், வெறும் மோர் சாதம் திங்க முடியுமா? கொஞ்சம் தொட்டு கடுத்துக்கு ஊறுக. மோர் சாதத்துக்கு முன்னால ரசம் இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் பரவாயில்ல, அதை தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சுட்டு அப்பலாம். அதுக்கு முன்னால பத்த குழம்பு, அது இருக்கா? பத்த குழம்பு இல்ல, இருக்காது இருக்காது. எனக்கு தெரியுமே என் ஜாதகத்தை பத்தி, அதை பத்தி பரவாயில்ல. உனக்கு தெரியும் என்ன பத்தி? நான் நிறைய சாப்பிடுவேன், சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓம தண்ணி வெத்தாக்கு, அத பத்தி பரவாயில்ல, நான் வெளியே வாங்கிக்கிறேன். இப்படி வேலை வெட்டி செய்யாமலேயே தின்னுட்டு போலான்னு நினைக்கிறியா? பாபா, ஒன்னும் சோறு போட முடியாது. இது என்ன வல்லடி வழக்கம் இல்ல வலுக்கட்டாயமா? நீ சோறு போடணும்னு போடாத, சோறு போடாத. ஆப்பத்துக்கு உண்டான காசை கொடுத்துரு, நான் போயிடுறேன். துட்டும் கொடுக்க முடியாது, சோறும் போட முடியாது. அம்மா அம்மா, கண்ணே எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா. யாருக்கு தான் பசி இல்ல? பிள்ளைக்கு புரியுது, ஆத்தாளுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு எல்லாம் எப்பதான் நல்ல புத்தி கொடுக்க போறியோ? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, நான் வேணா காத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன பொறுத்தியா மாறி, உப்பு பருப்பு பச்சடி கிச்சடி அப்படி இப்படி நான் கேட்டேன், ஒண்ணு இல்ல. ஒரு பாவக்கா, ஒரு வெண்டக்கா, ஒரு சுண்டக்கா, சொர்ணக்கா, இதெல்லாம் வச்சு ஒரு அவியல் பண்ணி கொடுத்தா கூட போதும். என்ன காக்கா, பாவமா? கொஞ்சம் சோறு போடுமா? ஒரு வாட்டி பாவம் பாக்கலாம், இப்படி தினமும் பார்த்தா அன்னாட இங்க என்ன வந்து கிடப்பான்? குடு, குடுத்தான கட்டா போவ. மாதா தயவுல ஊரே செழிப்பா இருக்குது. உன்னை தவிர ஊரை செழிப்பாகிறதே எனக்காகத்தானே. எனக்கு வச்சிருக்கிற சோறு இருந்தா போடுமா? எனக்கு வேண்டாம். சரி சரி, ரெண்டு பேருக்கும் சோறு போடுறேன், உட்காருங்க. கடிச்சுக்கிட தொடுகிற இல்ல, ஊருகாதான் இருக்கு. வயிறு நிறைய கூட வேணாம், வயிறு நிறைய போட்டா கூட போதும். Thank you.
ரொம்ப நல்ல பையன் இல்லையா? ஏம்பா மாமாக்கு ரொம்ப பசிக்குது. பொண்ணை விட்டா எனக்கு வேற யார் இருக்கிறாங்க? நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என்னது படிச்சுட்டு போய? அதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து விட்டானே. சொன்னக்கா நான் எதுக்கும் இதை கழுவி கொண்டுறேன். அடப்பாவி, ஏண்டா நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா சொல்லு. சாப்பிட்டம்மா, எனக்கு வயி நிறைஞ்சு போச்சு, நான் கை கழுவிட்டு வரேன். நீ நொண்டிதானடா. சரி சரி மோர ஊத்து.
சிறுவனே, நாகப்பட்டினம் போய் அந்த பெரியவரை அழைத்து வா. யாரு? எனக்கு பொம்மை கொடுத்தேன். மகனே, இந்த குழந்தையை பார். சிறுவனே, எழுந்து நட.
அம்மா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. வாரத்திலிருந்து வந்தாங்க. சீக்கிரமா எழுந்திருங்கய்யா, அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. தேவாலயம் எங்க இருக்கணும்னு சொல்ல வச்சியம்மா. இந்த உண்மையை உலகத்துக்கு எப்படி சொல்லுமா? நான் சொன்னா நம்புவாங்களா? ஐயா வாங்க ஐயா போலாம், அம்மா காத்துட்டு இருப்பாங்க. தம்பி, ஆண்டவர் நமக்காக காத்துட்டு இருக்க, எப்பவும் காத்துட்டு இருக்க. நமக்கு தாப்பா தெரியுது. உடனே செய்யமா, உடனே செய்ய.
ஏமா சாத்து திருவிழாக்கு வந்தியா? ஆமா அங்கிள், அண்ணனும் வந்திருக்கு. அப்படியா? கூட்டத்துல அது எங்கேயோ போயிடுச்சு. அவனு வரானே. வணக்கம் மாமா. வணக்கம். என்ன சாந்தி? எங்கே நான் போயிட்டேன்? கோயில சுத்தி பாக்கணும்னு சொன்னேனே. ஏப்பா ராமகிருஷ்ணா, தங்கச்சி தனியா விட்டுட்டு நீ எங்க போயிட்ட? அப்படி கேளுங்க. அடே, நீயும் வந்திருக்கியா? ஆமாங்க, போன வருஷமே வரதா பிரார்த்தனை இருந்தது, ஆனா வர முடியல. அதான் இந்த வருஷம் வந்து. அண்ணா அங்க பாரு, கப்பல் இருக்கிற கொடிமரம் மாதிரியே செஞ்சு வச்சிருக்காங்க. அது செஞ்சு வச்சதுமா? கப்பல்ல இருந்த கொடிமரமே தான் அது. எப்படி இங்க வந்தது சொல்றேன். பல வருடங்களுக்கு முன்னால போர்ச்சுகீசிய வியாபார கப்பல் ஒண்ணு கொழும்புக்கு போயிருக்கு. அந்த நேரத்துல எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு புயல் வீச ஆரம்பிச்சது. Thank you.